உண்மையா நல்லா இருக்கு. ஏதோ எருமை மாடு கட்டி விட்டு மாதிரி இருக்கு. எருமை மாடு கட்டி விட்டு மாதிரி இருக்கு. ஹலோ, ராமா கம்பெனி சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். ஜனனிக்கு இவ்வளவு பொறாமையா? ரச்சிதாவை பாடி ஷேமிங் வேற பண்ணிருக்காங்க. இவங்களால எந்த விஷயத்தையுமே லைட்டா எடுத்துக்கவே முடியாதா? நான் நேத்துல இருந்து ஜனனியை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த வீடியோ. சோ கம்ப்ளீட்டா பாருங்க. ஜனனி, தனலட்சுமி, ரச்சிதா அண்ட் மைனா இவங்க நாலு பேரும் நேத்து சாரி கட்டியிருந்தாங்க. காலையிலே ரச்சிதா ஜனனிய பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு ஜனனிய ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்ரூம்ல ஜனனி, மைனா அண்ட் ரச்சிதா இருந்தாங்க. அப்போ மைனா என்ன சொன்னாங்கன்னா, சேலை கட்டினா அது ரச்சுக்குதான், சேலை கட்டினா ரச்சுக்குதான் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சேலை கட்டினா உனக்குதான் அழகு. ரச்சிதாவை பார்த்தா எருமை மாட்டுக்கு சாரி கட்டியிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னமா சொன்னேன், எருமை மாடா? ரச்சிதாவை பார்த்தா எருமை மாட்டுக்கு சாரி கட்டியிருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மைனாக்கு என் மேல கடுப்பு, அதனாலதான் ரச்சிதாவோட சாரி அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மைனாக்கு இவங்க மேல கண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்கதான் மைனா மேல இருக்கிற மொத்த காண்டையும் இறக்கிட்டே இருக்கும் போது, உண்மையா நல்லாவே இருக்கு, எதுவும் எருமை மாட்டுக்
இவங்க சொன்ன இந்த பாடி ஷேமிங் கமெண்ட்டுக்கும் ரச்சிதா மேல இருந்த ஜெலசிய காட்டினதுக்காகவும் ஜெனரல் ஆடியன்ஸும் சரி குறிப்பா ரச்சிதாவோட ஃபேன்ஸும் சரி இவங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அதனால இவங்களுக்கு அகேன்ஸ்டா நிறைய கமெண்ட்ஸ் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ரச்சிதா மகாலட்சுமி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர். எஸ்பெஷலி அவங்க சீரியல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் ரொம்ப அதிகம். இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க. குறிப்பா இவங்களோட ஸ்டைலுக்காக இவங்களை நிறைய ஃபாலோ பண்றாங்க. தினமும் சாரிலே ரச்சிதாவை பார்த்து பார்த்து பழகின மக்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல ரச்சிதா சாரி கட்டினாதான் அது பார்க்க அழகாவே இருக்கும் அப்படின்ற ஒப்பீனியன் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி இருக்கும் போது அவங்க கூடவே ஒர்க் பண்ண அவங்களோட கோஸ்டார் மைனாவுக்கு அந்த ஒப்பீனியன் இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப அந்த போட்டோஸ் பார்க்கும் போதே தெரியுது ரச்சிதாவுக்கு சாரி எவ்வளவு சூட் ஆகுதுன்னு. அப்படி இருந்து ஜனனிக்கு ரச்சிதா மேல அவ்வளவு தாண்டு, நல்லா தானே இருந்தாங்க இவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பழைய ராஜாராணி டாஸ்க்ல இருந்துதான் அது ஸ்டார்ட் ஆயிருக்குது. ராஜகுரு கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு தப்பு, அதனால அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ரச்சிதா சொல்லியிருந்தாங்க. இவங்க விக்ரமன் மேல செந்தமணி ஷோக்கு கேஸ் போடும் போது ரச்சிதா தான் விக்ரமனுக்கு ஐ விட்னஸாவும் இருந்தாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிற காண்டுதான் இப்போ ஜனனி ரச்சிதா மேல காட்டிட்டு இருக்கிறது. என்னடா இவ்வளவு நாள் அமைதியா இருந்துட்டு இந்த பொண்ணு திடீர்னு இப்படி பண்ணதே அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஜனனி இப்படிதான் இருக்கிறாங்க, அதை நீங்க தான் பாக்க தவறிட்டீங்க. உங்களுக்கு எதிர்ப்பா யாரு பேசினாலும் அவங்களால தாங்க முடியாது, அவங்களுக்கு எதிர்ப்பா யாரு நடந்துகிட்டாலும் அவங்களால பொறுத்துக்க முடியாது. இதே மாதிரியான போறாம அவங்க குயின்சிக்கிட்டையும் காட்டிருப்பாங்க. கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி அமுதவானன் ஜனனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டுல முதல் முதல் வந்த போது அழகா இருக்கிற பொண்ணா நான் பார்த்தது குயின்சியதா அப்படின்னு. அதை கேட்டதுக்கு அப்புறம் ஜனனிக்கு வந்துச்சு பாருங்க கோவம், அமுதவானன் உண்மை இல்லைன்னு பண்ணிட்டாங்க. அப்ப நான் அழகா இல்லையா, அது எப்படி நீ அவளை பார்த்து நீ அழகுன்னு சொல்லலாம், அப்ப என்னதானே நீ அழகுன்னு சொல்லணும் அப்படின்னு திருப்பி திருப்பி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுதான் உண்மையான ஜனனி. ஜனனிக்கு நிறைய பேர் மேல நிறைய விஷயத்துல பொறாம இருக்குது, அதை 24 hours புரிஞ்சு பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் ஜனனியை பத்தின பல உண்மைகள் நாங்க அடுத்தடுத்து சொல்ல போறோம். அதனால இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் நீங்க